பானா பானா பானா, என்ன கவுனி அங்க பாரு, இங்க பாரு பானா, அவன் கெட்டவன், உன்னை திரும்ப திரும்ப சொல்லி தவறு செய்ய வைக்கிறான், அவன் பேச்ச கேட்காத. பானா பானா, நான் சொல்றத கேளு, இந்த மாதிரி செஞ்சா உனக்கு சந்தோஷம் கிடைக்கும், ஒருத்தன் கீழே விழும்போது உனக்கு சந்தோஷம் கிடைக்கும், நான் சொல்றத கேளு, இங்க பாரு, அதுல அவனுக்கு தான் சந்தோஷம், உனக்கோ எனக்கோ சந்தோஷம் கிடையாது, புரிஞ்சு நடந்துக்க. ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்க, நான் யார் பேச்ச கேக்குறது? மானா, நீ எப்போ என் பேச்ச தானே கேப்ப, சீக்கிரம் போ, நான் சொன்னதை செய், போ போ. செய்யாத பானா, செய், சீக்கிரம் போ, செய்யாத. பானா, உனக்கு என்னோட உதவி தேவைன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப சரியா சொன்ன. கண்டிப்பா நான் உனக்கு உதவுறேன் பானா. அந்த குட்டி ரயில் என்ஜின் மாதிரி ஒரு நாள். கண்ணுங்களா, எப்படி இருக்கு இந்த பையனும், ரொம்ப ஜாலியா இருக்கா? ஆமா ஆமா ஆமா, ரொம்ப ஜாலியா இருக்கு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். அடக்கடவுளே, இப்ப என்ன செய்யறது? நம்ம முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்கே. போ போ முன்னே போ, நம்மளால இழுக்க முடியுதான்னு பாக்கலாம். போ போ முன்னே போ, மலை ஏற முயற்சி செய்யலாம். நம்மளால இந்த மலையில ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். நீ சொல்லறத பார்த்தா நாம இங்கே தான் இருக்கணுமா? அடா, என்னால அது முடியாது. நகரு நகரு. சரி 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 சரி. நான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். யாராவது நமக்கு உதவி செய்ய வருவாங்களேன்னு பாக்குறேன். நீங்க இங்கேயே இருங்க, சரியா? அந்த மலை மேல ஏறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம், எங்களுக்கு கொஞ்சம் வந்து உதவி செய்றீங்களா ப்ளீஸ்? இல்லடா பேராண்டி, என்னால முடியாது. ஏன்னா நிறைய பெட்டிகள் இருக்கு, அதோட எனக்கும் ரொம்ப ரொம்ப வயசாயி போச்சு, கை காலெல்லாம் விழுந்துருச்சு. நீ பாரு. சரி தாத்தா, நான் வேற யாராவது இருக்காங்களான்னு போய் பாக்குறேன். அதோ அங்க ஒரு பெரிய இன்ஜின் இருக்கே. வணக்கம் இன்ஜின் மாமா, நானும் என்னோட பெட்டிகளும் அந்த மலை மேல ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், வந்து உதவுறீங்களா? அட போமா, நானே நாள் முழுக்க ஓடி உழைச்சு களைச்சு போய் வந்திருக்கேன், ஏங்கிட்ட வந்து கேக்குறிய? போய் வேற யாருக்கிட்டயாவது கேளு, போ. என்னாச்சு, ஏன் இவ்ளோ சோகமா இருக்க? நானும் என் பெட்டிகளும் அந்த மலைக்கு அந்த பக்கம் போகணும், எங்களால அந்த மலையில ஏற முடியல, யாரும் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, அதுதான் அழுகையா வருது. நான் உனக்கு உதவி செய்யட்டுமா? நீயா? நீ எப்படி எங்களுக்கு உதவி செய்வ? நீயும் என்ன மாதிரி சின்னதா இருக்கியே. யாரு சொன்னாங்க அப்படி? நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி செய்வோம். ஆமா, அதுவும் நல்ல யோசனை தான், முயற்சி செய்யறதுல தப்பே இல்ல, வா போகலாம். சரி, நான் முன்னாடி போறேன், நீங்க எல்லாரும் என் பின்னாடியே வாங்க, சரியா? என்ன செஞ்சு கிழிக்க போறான் இந்த சின்ன பைய, இவனால எதுவுமே முடியவே முடியாது. ஆமாம்பா, அவரும் சின்ன பையதான்,
இவங்களால ஒரு இம்மை அளவு கூட நகர்த்த முடியாது. மாமா, நான் சின்னவன் தான், ஆனா நான் ஒன்னும் தனியால இல்ல, நாங்க மொத்தம் ரெண்டு பேர் இருக்கோம், ஒன்னா சேர்ந்து இழுப்போம். நான் வரலப்பா, என்ன ஆள விடு, என்ன விட்டு நான் தான் இந்த உலகத்திலேயே சந்தோஷமானவனா இருப்பேன். நீ வேணெல்லாம் முயற்சி செய். வாங்க எல்லாரும் சேர்ந்து இழுத்துக்கிட்டே பாடுவோம். ஜோரா அழுங்க, நல்லா அழுங்க, மேல போறோம், இன்னும் வேகமா, ஜோரா அழுங்க, நல்லா அழுங்க, இன்னும் கொஞ்சம் வேகமா அழுங்க, ஜோரா அழுங்க, வேகமா அழுங்க, நல்லா அழுங்க, இன்னும் கொஞ்சம். ரொம்ப நன்றி புக்கு, உன் உதவியால தான் இது முடிஞ்சது. எனக்கும் ரொம்ப ஜாலியா இருந்தது. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கீங்களே. ஆமா, நான் வேண்டா. சின்ன வேலையெல்லாம் பெரியவங்களால தான் செய்ய முடியும்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த குட்டி பையன் புக்கு பெரிய விஷயங்களையும் நம்மளால சாதிக்க முடியும்னு கத்து கொடுத்துட்டான். அதனால தான் சொல்றாங்க, உருவத்துல ஒண்ணும் இல்ல, உள்ளத்துல தான். இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும்ல, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனா, நான் உங்ககிட்ட பேச போறதே கிடையாது. அது நல்லதா போச்சு, நானும் பானாவும் ரொம்ப நிம்மதியா இருப்போம். ஆனா பானா, ஒரு தடவை உங்ககிட்ட ஒருத்தர் வராரு, அவருக்கு ஒரு ஷாட் கொடு. நன்றி கடவுளே, என்னோட உருவம் எனக்கு திரும்ப கிடைச்சிடும். இந்த பேய் என்கிட்ட முரட்டுத்தனமா நடக்க முயற்சி செய்து தெரியுமா? உண்மையிலே நீ அதை அப்படியே நட்பாக்கிக்க முயற்சி செய், அந்த பையன் செஞ்ச மாதிரி. பையனா? அவன் என்ன செஞ்சான்? ஒரு நாய், லா 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 லா. அப்பா, சவாரி போக எனக்கு ஒரு குதிரை வேணும். நான் என் ஸ்கூலுக்கு என் குதிரையிலே போவேன். என்ன குதிரையா? ஆனா குதிரை ரொம்ப விலை ஜாஸ்தியாச்சே பிண்டு. இந்தாங்கப்பா, என் உண்டியல எடுத்துக்கோங்க, நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கேன். இது வச்சு எனக்கு ஒரே வர குதிரை வாங்கிட்டாங்கப்பா. சரி, உன்னோட பிறந்த நாள் வருதுல, அன்னைக்கு நிச்சயமா வாங்கி தரேன். என்ன பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிண்டு. ரொம்ப தேங்க்ஸ் பா, என் செல்லப்பா. உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்குடா செல்லம், அது அந்த ஜன்னல திறந்து பாரு. ஹாய் குதிரை. அப்பானா அப்பாதான், என் அப்பா மாதிரி உலகத்திலேயே கிடையாது. நான் இப்பவே அதோட விளையாட போறேன். இல்லடா கண்ணா, முதல்ல குளிச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நீ போய் விளையாடு. அதெல்லாம் சரிப்பா, ஆனா முதல்ல என் குதிரைக்கு சலாம் போட்டுட்டு வரேன். ஏ குதிரை, நல்லா கேட்டுக்க, இனிமேல் உன் பேரு மாதிரி என்ன புரிஞ்சுதா? ஏ மதுரை, என்ன நான் சொல்லது காடல விழுதா இல்லையா? இல்ல நீ டமார செவிடா? நீ என்ன சிறுத்தைன்னு சொல்லிதான் கூப்பிடணும், ஏன்னா நான் அந்த அளவுக்கு வேகமா ஓடுவனாக்கும். ஆனா நீ என்னோட குதிரை, உனக்கு என்ன பேர் வைக்கணும்னு நான் தான் முடிவு செய்யணும். நீயா உனக்கு பேரு வச்சுக்க, நீ என்ன பெரிய இவனா? சரி, எனக்கு என்ன பேர் வச்சு கூப்பிடணும் நீ ஆசைப்படுறியோ அப்படியே கூப்பிட்டுக்கோ, ஆனா நீ எப்படி கூப்பிட்டாலும் நான் திரும்ப மாட்டேன். என்ன திமிர் உனக்கு, நீ சரியான சண்டி குதிரை. நீ முதல்ல என்ன சிறுத்தைன்னு கூப்பிடு, அப்புறமா மதிக்கலாமான்னு யோசிக்கிறேன். நீ நிஜமாவே சண்டி குதிரை தான். சரிதான், போ உன் பேச்சுக்கா.
சரி, நான் உன்னை சிறுத்தைன்னே கூப்பிடுறேன். சிறுத்தை என்ன, சந்தோஷமா? நீ சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. மோசமான குதிரைன்னு நான் நினைக்கவே இல்ல. உதய எனக்கு கண்டாலே பிடிக்கல. ஒழுங்காவே பேச மாட்டேங்குது. ஓ அப்படியா? அது அவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்குது இல்ல, ஒருவேளை அதனால சோகமா இருக்கோ என்னவோ. ஓ, அன்னைக்கு நீ அத கூட்டிட்டு வந்தப்ப அது அழுதுச்சா? ஆமாண்டா கண்ணா, அன்னைக்கு அத கூட்டிட்டு வரும்போது அழுதுச்சு. ஐயோ பாவ சிறுத்தை, நான் போய் அதுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரேன். என்ன சிறுத்தையா? ஆமாப்பா, அதுக்கு அப்படி கூப்பிட்டதான் பிடிக்குது. சிறுத்தை, சும்மா ஜாலியா ஒரு நடை போயிட்டு வருவோமா? சரி வரேன். எனக்கு எனக்கும் தான் உன்ன பிடிச்சிருக்கு. அதோட உன் தலைமுடி இருக்கு, அது பார்க்க ரஜினிகாந்த் தலைமுடி மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி, என்ன மன்னிச்சிடுன்னா. நான் உன்கிட்ட ரொம்ப கோவமா நடந்துகிட்டேன். நீ என்ன சவாரிலாம் கூட்டிட்டு போவேண்டானா? இல்ல பிண்டு, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ இப்ப எங்க போகணும்னு சொல்லு, நான் அங்க உன்ன கூட்டிட்டு போறேன். எனக்கு உன் பேர் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு, சிறுத்தை. இல்ல இல்ல இல்ல, நீ என்ன மதுரைனே கூப்பிடலாம். ஏன்னா மதுரை ஒரு குதிரை, எப்படி கேக்க நல்லா இருக்குல்ல? சரி சரி வா, என் முதுகுல ஏறிக்கோ, நாம ரெண்டு பேரும் ஜாலியா ஒரு சவாரி போயிட்டு வரலாம். நீயும் நானும் நல்ல நண்பர்கள், இப்பதான் எனக்கு புரிஞ்சது. எப்பவும் யார்கிட்டயும் திமிரா பேசக்கூடாது, பணிவா இருக்கணும். ஆமா, இன்னிலிருந்து நீதான் என்னுடைய முதல் நண்பன். ஹே, நீ என்ன மறக்க மாட்டியே? அப்ப அப்பா வந்து நீ என்ன சந்திப்பல? கண்டிப்பா. அத விட்டா எனக்கு இனிமே வேற என்ன வேலை இருக்க போது பிண்டு? நான் உனக்கு உதவி செய்யறேன், ஆனா நீ மனசளவுல உறுதியா இருக்கணும், சரியா? சரி, நான் உறுதியா தான் இருக்கேன், ஆனா அவங்க தான். யாரு, யார பத்தி நீ இப்ப பேசுற? அவங்க உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்லையே, எனக்கு யாரையுமே தெரியல. நீ யார பாக்குற? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, நீ அத மறந்துடு. சரி சரி, எப்படியானாலும் நான் சொன்ன மாதிரி நீ உறுதியா இருக்கணும், அந்த பழங்களை மாதிரி, சரியா? அந்த பழங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பழங்களா? நீ வாழைப்பழங்களை சொல்றியா? இல்ல 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 இல்ல, எல்லா பழங்களும் சுற்றுலா போக விரும்பினாங்க. ஒரு நாய் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா, என் வாழ்க்கை இப்படி தண்டமா போயிட்டு இருக்கே. ஒரே இடத்துல குத்துக்கல்ல மாதிரி இருக்கேன். நம்ம இப்ப ஒரு சுற்றுலாவுக்கு போனா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன சொல்ற, நம்ம ரெண்டு பேரும் போலாம். போலாம், கண்டிப்பா அங்க போலாம்.
வரியா? நீயும் வரியா? நாங்க மலைக்கு அந்த பக்கத்துக்கு சுற்றுலா போக போறோம், வரியா? கண்டிப்பா, நானும் எங்கேயாச்சும் போகலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்க கூட நானும் வரேனே. குய்யா, நீ என்ன சொல்ற? அட்டென்ஷன், நீங்க சொன்னபடியே சார். ஹே தர்பூசணி, நீயும் அப்படியே உருண்டுகிட்டே சுற்றுலா வரியா? நானும் கண்டிப்பா வர்றேன்ப்பா. ஓ, சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம், போலாமா? வாங்க போலாம். பழங்க பழங்க நாங்க பழங்க நாங்க பழங்க ஹோ ஹோ ஹோ, பழங்க பழங்க நாங்க பழங்க நாங்க பழங்க ஹோ ஹோ ஹோ. இப்ப இந்த பள்ளத்தை எப்படி கடப்போம்? ஹே ஆப்பிள், நீ ஏன்டா இப்படி தூங்கு மூஞ்சியா இருக்கியோ? எழுந்துகிட்டே ஏதாவது உருப்படியா யோசனை சொல்லு. யோசனையா? அது அது வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பாலம் கட்டுவோம். நல்ல யோசனை. எல்லாரும் கொஞ்சம் மரம் கொண்டு வாங்க, அதை வச்சு பாலம் கட்டி இந்த பள்ளத்தை கடக்கலாம். ஒரு வேலை செய், நீ அந்த பாலத்தை முதல்ல கடக்கறியா? சரி, நான் முதல்ல கடக்க முயற்சி செய்றேன். நம்ம கஷ்டப்பட்டு கட்டின பாலம் வீணா போச்சு. சரி, இன்னொரு முறை முயற்சி செய்வோம் ஒன்னா சேர்ந்து. அப்பாடா, ஒரு வழியா வேலை முடிஞ்சது. இப்போ இத முதல்ல யாரு கடந்து போக போறாங்க? நான் முதல்ல போறேன். காரணம் என்னன்னா, நான் தான் எல்லார விட கொஞ்சம் குண்டு, இல்ல பூசுன மாதிரி இருக்க. இந்த பாலம் என் எடைய தாங்கிடுச்சுன்னா உங்க எல்லாரோட எடையும் கண்டிப்பா தாங்கும். என்ன சொல்றீங்க? நீ சொன்னதும் சரிதான், நல்ல யோசனை தர்பூசணி. அப்படின்னா இப்பவே நீ போய் பாரு. ஐயோ, கஷ்டப்பட்டு கட்டின பாலம் திரும்பவும் உடைஞ்சிடுச்சு. இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாதீங்க, நாம எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு திரும்பவும் மேலும் வலுவான ஒரு பாலத்தை கட்டுவோம். சோர்வடையாதீங்க. ஆஹா, வெற்றி! இந்த முறை எல்லாருமே பாலத்தை வெற்றிகரமா கடந்துட்டோம். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன ஆனாலும் சோர்வடையாம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு. ஏன்னா தோல்விதான் வெற்றியின் முதல் படி, இறுதியில் வெற்றியும் உறுதி. ஆமா.